வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் பச்சடி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸும் ஒரு கூடையும் உங்களால் பார்க்க முடியும். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காயை சேர்த்துடலாம். இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு இப்போ நான் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதை முழுசாக தான் சேர்க்குறேன், இல்லை நீங்கள் உடச்சி கூட சேர்த்துடலாம். இப்போ இதை முழுகிற அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை அப்படியே வேகட்டும். இந்த அளவு தண்ணி போதும், மாங்காய் நல்லா குழைய வேகணும், அப்போ தான் நமக்கு பச்சடி நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க, மூடி தரேன்னு பார்த்துடலாம். மாங்காய் நல்லா அழிய வெந்திருக்கு, வெந்தால் தான் உங்களுக்கு பச்சடியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப் மாங்காய் இருந்தது அதுக்கு ஒரு கப்பு வெல்லம் சேர்க்குறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒன்றே கால் கப்பு இருக்க கூட சேர்க்கலாம். ஆனால் இது இந்த மாங்காய் வந்து புளிப்பு அவ்வளோவா இல்லை, அதனால் நான் வந்து கம்மியாக தான் வெல்லம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்க மாங்காய்னா நீங்கள் வந்து ஒன்றே கால் கப் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெல்லம் கரைஞ்சி அதோட ஒன்று சேர்ந்து வரணும். உங்களுக்கு மண் இருக்கிற வெல்லம்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கரைச்சிட்டு தண்ணியில் வடிகட்டி ஊற்றிடலாம். மண் இல்லை சுத்தமாக இருக்க வெல்லம்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும், கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ இது நல்லா வெல்லத்தோடு சேர்ந்து சுருண்டு வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ மாங்காய் பச்சடி தாளிக்க கரண்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயுது, இதில் கடுகு சேர்த்துடலாம். ஒரு இது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதை எடுத்து ஊற்றிடலாங்க. இப்போ தாளிப்பை மாங்காய் பச்சடியில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. மாங்காய் பச்சடி நமக்கு ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஜாம் மாதிரி கூட தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உலக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.